இயக்குனராக வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசையை மனசில் வைத்து கொண்டு எந்த படம் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம், எதை வச்சு பண்ணலாம் சக்ஸஸ் ஆகலாம், ரொம்ப ஒரு கமர்ஷியல் தன்மையான ஒரு மாஸ்டர். எந்த வகையிலையும் தான் பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும், ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணி, இந்த மார்க்கெட்டுக்கு போனால் காய்கறி கடைக்காரங்களெல்லாம் கத்திரிக்காயை தேடுவோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் நல்ல வெண்டிக்காய் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியனையும் கண்டுபிடித்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார். அதற்கு தம்பி விஜய் அவர்கள் கதை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றியை அடைந்து இந்த படத்தில் உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய மரியாதையையும் பெயரையும் புகழையும் கண்டிப்பாக மாஸ்டர் செல்வா, இயக்குனர் செல்வாவாக, ஏன்னா ரொம்ப பேர் நம்ம கேமராமேன் டைரக்டராக இருக்காங்க, எடிட்டர் டைரக்டராக இருக்காங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் டைரக்டராக இருக்காங்க, ப்ரொடியூசராக இருக்காங்க. மாஸ்டராக இருந்து எனக்கு தெரிஞ்சு பெப்சி விஜயன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூசரானதாக தெரியுது, எனக்கு ஞாபகம் இருக்குது எங்களுடைய இந்த லைனில். வேறு யாரும் மாஸ்டர் வந்து கனல் கண்ணன் ஒருத்தர், ஜாக்கு ஒருத்தவங்க, ஜனல் கண்ணன் ஜாக்கு ஒருத்தவங்க, மூணு பேர் அவங்க தான் டைரக்டராக இருக்காங்க. இப்போ இந்த புதுமையான காலத்தில் நம்ம செல்வா அவர்கள் இயக்கத்தில் இறங்கியிருக்கிறார். அவர் வெற்றி பெற்று அந்த வெற்றி விழாவில் நானும் கலந்து கொண்டு என்னுடைய பங்கை அளிப்பேன் என்பதை உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான நபரை, இந்த படத்துடைய கதாநாயகனை கருவை சொல்லாமல் விட்டுவிட்டேன். சொல்லாமல் விட்டுவிட்டதுக்கு ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா நானும் அவரும் எல்லாம் ஒன்று தான். நான் தயாரிப்பாளராக இருந்து பல படங்களை எடுத்திருந்தாலும், விநியோகஸராக இருந்து திரையரங்கு உரிமையாளராக இருந்தாலும், என்னை நடிகனாக்கியது நம்ம சமுத்திரகனி தான். சசிகன் சமுத்திரகனியன் தான் நடிகர் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 16-17 படம் பண்ணிட்டேன். அந்த 16-17 படத்துலையும் பேர் சொல்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன், சசி தான் நம்ம என்னை உருவாக்குனார்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கையில் ஃபஸ்ட் ஷெட்யூலில் எல்லோரும் சொல்லுவாங்க, இவர் யதார்த்தமாக எதுவுமே பண்ண மாட்டேன், மாற்ற மாட்டேங்கிறாரு, எப்படி ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. கனி சொல்லுவாப்புல ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் சும்மா வந்துட்டு போனாவே போதும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாப்புல. படம் ஃபர்ஸ்ட் காப்பி ஆகி நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி என்ட்டா, நீ என்னை விட தூக்கி சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னாரு. என்னை விட தூக்கி சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு இனிமேல் இந்த கேரக்டர் தான் நான் பண்ணுவேன், நீ ஹீரோவாகி பல கேரக்டரை பண்ணுவேன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். இன்றைக்கி படு பிஸியான ஒரு ஹீரோக்கள் தமிழ்நாட்டில் கனி இருக்கிறாரில்ல, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அது மேலும் மேலும் அவர் உயர்ந்து பெரிய ரேஞ்சில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கமல், ரஜினி, விஜய், அஜித் அந்த ரேஞ்சில் கனியும் வருவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். ஐ திங்க் இட்ஸ் 1 month back, the same place we had launched Vinodiya Chittam, and thanks to all the media partners who really carried that film on their shoulders and spread the good word, and here we are again after a month, and I'm really really happy that the association that we are having with good content creators, and AL Vijay is one such creator whose association is very special for us. On behalf of Zee Studios, who is also a part of this journey, very very happy to be associating with Chitre Sevanam. It is another piece of content which I'm sure will resonate well with audiences at large.
we in continue to be in this journey. We have a lot of interesting projects with Vijay himself. We are doing a series, and that is also something which we are extremely proud of. So you will see a lot of good content coming from Z5. Many congratulations to the entire cast and crew of Chitrai Sevanam. It's launching on the 3rd of December. So please do watch and keep giving your feedback, which is extremely important. So thank you so much. தேங்க்யூ சார். அடுத்து நாம் அழைக்கிறோம் உழைப்பும் நல் சிந்தனையும். நான் சொன்னேன் ஒவ்வொரு மாதமும் வந்து இனிமேல் ஜி ஃபைவ்ல வந்து தரமான கான்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த வரிசையில் வந்து போன மாதம் சார் சொன்ன மாதிரி வினோதி அசுத்தம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ சித்திர செவானம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சீரீஸும் நாங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மனசில் வச்சு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ டிசம்பர் 3rd வந்து உங்களுக்கு சித்திர செவானம் ரிலீஸ் ஆக போகுது. எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அது கண்டிப்பாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி சார் பின்னிட்டார். ஒரு அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம எப்படி ஒரு ஆளை வந்து நம்ம டிசைன் பண்ணுவோமோ அது இயல்பாக அது அவருக்குள்ளே இருக்குது. அது அப்படியே யார் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு பையனாக இருந்தாலும் அந்த அப்பான்ற உணர்வு வந்து அவரை பார்த்த உடனே, அதுவும் இந்த படத்தில் பார்த்த உடனே எல்லாருக்குமே வரும். கூட நடித்த எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. விஜய் சார் பற்றி சொல்லவே வேண்டாம், ஹீஸ் அனதர் ஜீனியஸ். எங்களுக்காக ஒரு சூப்பராக ஒரு எக்ஸைட்டிங் சீரீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, கூடிய சீக்கிரம் அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் சில்வா மாஸ்டர் கலகிட்டார் ஆஸ் அ டிரெக்டர். நம்ம வந்து சில்வா மாஸ்டரோட இன்னொரு அவதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் சாம் சாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பின்னிருக்காங்க. ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஜி ஃபைவ்ல வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. Thank you so much. அடுத்து நாம் அழைக்கிறோம் இந்த எதிர்பார்க்க விதமாக சடனாக தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன் நான். ஸோ அப்படி வரும்போது எனக்கு டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் சில்வா மாஸ்டர் ஒரு பெரிய மிகப்பெரிய டெக்னீஷியன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ ஐ ஹோப் எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எல்லாரோட எதிர்பார்ப்பும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அதாவது இவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆஃப். பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து சில்வா சார் அவர் தான் வந்து ஃபஸ்ட் டைரக்ட் பண்ணுறாருங்க போது நான் வீட்டில் சொல்லும் போது சொன்னாங்க இது பயங்கர ஃபைட்டு படமாக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னால் வந்து பீட்டரியன் மாஸ்டரோட படம் ஒன்று, ஒரு வியட்நாம் படம் நான் பண்ணேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பொண்ணு பையன் பொண்ணோட சென்டிமெண்ட் தான் அதுவும். அப்புறம் மாஸ்டரோட இது, அப்புறம் வந்து விஜய் சார் தான் இது அவங்க ரெண்டு பேரும் கதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறாங்கும் போது இது ஒரு சாஃப்டான படமாக இருக்கணும். ஏன்னா விஜய் சார் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு குழந்தை, இவர் அதுக்கடுத்து ஒரு குழந்தை. எப்படின்னா ஒருத்தவங்களை பார்க்கும்போதும் சரி அவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் மாஸ்டரு. அவர் வந்து பண்ணால் வந்து ஒரு படத்தை நார்மல் படத்தில் ஒரு 10 பேர் பறந்தாங்கன்னா இவர் படத்தில் ஒரு 100 பேர் பறப்பாங்க அப்படின்லாம் நம்ம இமேஜின் பண்ணிட்டு போனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஸோ என்னன்னு தெரில, இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்து கதை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கர அழுகிற மாதிரியா, பயங்கர எமோஷ்னலாக ஒரு ஒரு அப்படி தான் இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இவங்க எல்லாருமே எல்லாருக்குள்ள இந்த கல்லுக்குள் ஈரம்ங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு 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 நேச்சுரலான ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு கதை தான் இருக்குது. அது அவங்களுக்கு மட்டுமில்லை நமக்கும் தான். ஏன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு ஒரு மர்டர் மிஸ்டரோ மிஸ்ட்ரியோ இல்லை வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் அதெல்லாம் பார்த்தாலும் அது மனசுக்கு வந்து அது எந்த லெவலில் போயிடுச்சுன்னா நம்மளுடைய அறிவை சோதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த படம் கொஞ்ச நேரம் முடிஞ்சவொடனே ஒரு அந்த ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது சூப்பர் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வரும். ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா அப்பாவும் ஒரு பெண்ணை பெற்ற அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பயமும் அவங்களுக்கு ஒரு தயக்கமும் அவங்களுக்கு ஒரு சங்கடமும் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வரும், ஐயோ இது மாதிரி நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா அப்பாக்களுக்கும் தோணும், எல்லா அம்மாக்களுக்கும் தோணும், எல்லா பசங்களுக்கும் தோணும் இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு மாட்டிக்கிடுவோமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு கண்டென்ட் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இது இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் பண்ணேன் எனிமி, உங்களுக்கு தெரியும் எனிமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அதுக்கு டோட்டலி வேற ஒரு கான்செப்ட். அந்த படம் முடிச்சுட்டு டக்குன்னு இதை பண்ணும்போது
உடனே எமோஷனுக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஏன்னா நம்ம இதை ஏதோ ஒரு ஒரு மம்பட்டி எடுத்து ரோடு வெட்டுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு எமோஷனாக பண்ண வேண்டிய படம். ஸோ மாஸ்டர் சில டைம்லாம் கோச்சுக்கிறாரு, ஃபோன் எடுக்கல அப்படிம்பாரு. ஆனால் நான் வந்து அதுக்கு அவர் சொல்லுங்க நானே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இது ஒரு ஒரு விஷயம் வரும், ஒரு நல்லது வந்துடும் நமக்கு தெரியும், இது நம்மளோட பெஸ்ட் இல்லைன்னு தெரியும். ஸோ இது நம்ம பெஸ்ட் இல்லைன்னு அவர் அவரை சமாளிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்க முடியும் அந்த ஒர்க்கை. அப்படி ஒன்று கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிருப்பேன், அந்த டைமிங் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் கன்ஃபார்மாக. ஆனால் அவருக்கு எந்த அவுட் புட் கொடுக்கும்போது அவரும் ஹாப்பி. ஸோ டோட்டலாக விஜய் சாரும் ஹாப்பி. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறீங்க, இது எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் பார்ப்பீங்க. கன்ஃபார்மாக இதோட எமோஷனில் எங்கேயாவது எல்லாரும் சிக்கிக்கிடுவாங்க, அதுதான் உண்மை. அப்புறம் கனி சார், வழக்கமாக அவர் எமோஷன் வந்து நின்னாலே ஒரு ஒரு அது அதுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரியான ஜேனரில் சொல்கிறேன், ஒரு அப்பா ஒரு பொண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு போஸ்டர் தான் வந்திருக்கும், அதில் அவரோட கண்களை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் வாழ்ந்திருக்கிறார் இந்த படத்தில். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல இது. பூஜா, பூஜா, ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த படம் ஓவராலாக உங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற நம்புகிறேன். ஓவரால் டெக்னீஷியனாக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா. ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும். இதை பற்றி நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னு நான், ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அதை சொல்கிறேன் நீங்கள் இது ரொம்ப யதார்த்தமான நமக்கு தேவையான இப்போ வரைக்கும் ஒரு உலகத்துக்கு தேவையான ஒரு படமாக எனக்கு இது தோணுது இந்த கண்டென்ட்டு. ஸோ பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் இப்படி பேசியிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நவம்பர் 30 தம்பி செல்வாவனுடைய நாள். செல்வாவை நான் வந்து ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் பிரமிக்கிற ஒரு கேரக்டர் செல்வா. 1991 ஒரு 100 ரூபாய் பணத்தோடு சென்னைக்கு வந்த ஒரு செல்வா. அதுவும் 100 ரூபாய் அவர் 100 ரூபாய் இல்லை, இங்கே ஒரு நண்பர் கிறிஸ்டோஃபர்னு ஒரு நண்பர், டேய் நான் சென்னை வரண்டா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டோஃபர் அனுப்பி அந்த 100 ரூபாவில் 85 ரூபாவை டிக்கெட் எடுத்துக்கிட்டு 15 ரூபாவோட சென்னையில் வந்து இறங்கின சில்வா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாதனையை படைச்சிருக்கான்னும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சென்னையில் வந்து இறங்குற ஒவ்வொருவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தாய் தந்தை இழந்த ஒரு சிறுவன் செல்வா. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, இளம் வயதில் தாய் தந்தை இழந்த ஒரு சிறுவன். ஹாஸ்டல்லே படிக்கிறான், தாய் தந்தையர் இல்லாமல் ஹாஸ்டல்லே படித்து ஒரு 10th முடித்து ஐடிஐ முடித்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சென்னையில் அவன் ஹாஸ்டலில் படித்த ஒருத்தவன் இங்கே இருக்கிறவனை நம்பி இங்கே ஓடி வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னும்போது இது எல்லாரும் அதாவது அந்த அவனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய பயோகிராஃபியாக இருக்குது. இதே விஜய் ஹெல்த் சென்டரில் அவன் நர்ஸாக வேலை செஞ்சுருக்கான், அதுக்கு பிறகு படிச்சிருக்கான், அந்த நர்சிங் படிச்சிருக்கான், அதுக்கு பிறகு ஒரு மாஸ்டர் மூலமாக டான்ஸு கற்றுருக்கான் போயிட்டு. உன் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் சாதிக்கணும்னே சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக நான் செல்வாவை பார்க்குறேன். ஏன்னா தாகம் உள்ளவனை தண்ணீர் தேடுகிறது, தண்ணீரும் தாகம் உள்ளவனை தான் தேடுகிறது. அப்படி தேடுறவனுக்கு அந்த இடம் கிடைச்சிடும். அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழும் உதாரணமாக செல்வா இருக்காப்புல. ஏன்னா நம்ம வந்து சின்ன வயதில் இருக்கிற 45 வயதில் இருக்கிற ஒரு ஒரு மாஸ்டர், அடுத்தது நம்ம என்னன்னா எப்போதுமே உதாரணங்களை வெளியிலேருந்து எடுப்போம், சேர்க்கூடாங்க அப்படிம்போம், இங்கே வாசியம் நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா எட்ட இருக்கிற ஒருத்தனை தான் நம்ம உதாரணமாக தேட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த சமூகம் நம்மளுக்கு கற்று தந்துடுச்சு. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவனே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது அது செல்வாவை நான் பார்க்குறேன், ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னன்னா நான் வந்து ஒரு ரவுடி, இதில் ரவுடி அரசியல்வாதி, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது செல்வா தான், செல்வா பண்ண வேண்டிய கேரக்டர் எனக்கு தந்துட்டாப்புல. அதே போல் இப்போ தனுஷு படம் இருந்தது, அதில் தனுஷ் என்கிட்ட அண்ணே நீ தானே அதை பண்ணுற, நீ தானே அதை பண்ணுறேன்னாப்புல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து அண்ணே அது செல்வா மாஸ்டர் பண்ண சொல்லிடலாம்ன்னுட்டாப்புல. அப்படி ஆமாம் வந்து பண்ணாப்புல. ஸோ
என்னன்னு கேட்டா ஏதோ அவர் பண்ண வேண்டியதை ஒன்ன எனக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாப்புல, முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு தெரியல, நீங்க பார்த்தா தெரியும். அடுத்தது சினிமா ஒரு மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். இன்னொரு விஷயம் சொல்றேன், சினிமா வந்து ஒரு அதாவது இன்ஃபர்மேஷன், அதுக்கு பிறகு வந்து நாலேஜ், அதுக்கு பிறகு விஸ்டம், அதாவது அதாவது தகவல்கள், அறிவு, அறிவுக்கு பிறகு ஞானம். நான் வந்து சினிமா ஒரு ஞானஸ்தனா பார்ப்பேன். உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கிறது தெரியறதெல்லாம் எனக்கு தகவல்கள், இன்ஃபர்மேஷன். அந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நான் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அது அறிவு. அந்த அறிவினுடைய முதிர்ச்சி வந்து விஷ்டம், ஞானம். நான் ஒரு ஞானஸ்தனாவே பார்ப்பேன் சில்வாவை. நாங்க இப்ப ஒரு படம் காரைக்குடியில ஷூட்டிங் நைட்டு, காரைக்குடி ஊரை நான் பார்க்கும்போது எனக்கு வெனிஸ் மாதிரி இருக்கும், ஒரு தண்ணீர் மிதக்கும் நகரம் மாதிரி. அந்த நகரம் மேட்டில் இருக்கு, எல்லாமே பங்களா. ஒரு நாள் நானும் சில்வாவும் நடந்து போயிட்டு இருக்கோம். சில்வா என்கிட்ட ஒரு நாள் சொல்றா, அவ பேசுறாப்புல, அண்ணே இந்த ஊர் என்னன்னா ஒவ்வொரு வீடும் இங்கிருந்து அது அந்த தெரு வரைக்கும் இருக்கு, ஆனா மனிதர்களே இல்லைண்ணே. இந்த ஊருக்கு என்ன நடந்திருக்கும், இந்த ஊருனுடைய சோகம் என்ன, சாபம் என்ன? நாங்க எல்லாமே ஷூட்டிங்க, எந்த வீடு பெருசா இருக்கும், எந்த வீடு சின்னதா இருக்கும், எதுல நல்ல தூண் இருக்குன்னு தான் யோசிப்போம் அங்க போய். ஆனா ஒரு மனிதன் வந்து அந்த ஊரை பத்தி, அந்த ஊர்ல என்ன சோகம், ஏன் எந்த மனிதர்களுமே இல்ல, யாருமே வாழலையா இவ்வளவு பெரிய வீடுல, குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் அந்த நகரம், ஒரு 100 வருஷத்துல ஒரு நகரம் செட்டிநாடு கட்டமைப்பு விட்டு 100 வருஷத்துல யாருமே இல்ல, எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. அப்படி ஒரு இடத்தில் ஞானத்தை தேடுபவனா நான் சில்வாவை பாக்குறேன். இந்த படம் அவனுடைய ஞான தேடலா தான் இதை நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு அப்பாவினுடைய உண்மையான உணர்வுகளை சொல்றதுக்கு இன்னும் உலகத்தில் மொழி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏனென்றால் நாம் தாய் வழி சமூகமா வந்துட்டோம், அதனால தாயை கொண்டாடுறது தான் நமக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா நான் ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள், கலைஞர்கள்லாம் பெரும்பாலும் ஆண்களா இருக்கிறதால, ஃப்ராய்டு சொல்ற மாதிரி எதிர் ஆப்போசிட் செக்ஸ், அம்மாவை பத்தி தான் நான்லாம் இது பண்ணேன், நான்லாம் அம்மா பிள்ளை தான். ஆனா தந்தைகளை பற்றி சொல்றதுக்கு மொழியே இன்னும் கண்டுபிடிக்கப்படலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சோகமான பறவைகள் தான் அப்பாக்கள். ஏனென்றால் ஒரு அப்பா மட்டும்தான் தன் பிள்ளைகிட்ட தோக்கணும்னு நினைப்பான், என்ன விட என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரே உயிர் உலகத்தில் அப்பா தான். அதே போல ஒரு அப்பா தான் பிள்ளை வந்து முன்னேறணும், முன்னேறணுமே, அவன் நல்லா இருக்கணுமே அப்படின்றதுதான் அவனுடைய கரிசனமும் கோபமும் எல்லாமே இருக்கும். பையனுக்கும் ஒரு டீனேஜ்ல அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்காம போறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான்ற அக்கறை தான். என்ன முழுக்க முழுக்க குழந்தைகள் மீது அக்கறையா உள்ள ஒரே ஜீவன் அப்பா தான். அப்படி அப்பாவை பற்றி ஒரு அருமையான படத்தை சில்வா பண்ணியிருக்காப்புல. இந்த படம் சில்வா ஒவ்வொரு படியா ஏறி 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 வந்து இந்த இடத்துல இருக்காப்புல. இன்னும் மிகப்பெரிய இடம் சில்வாவுக்கு இருக்கு. நான் வாழ்த்துறேன், நான் வந்து கடவுளை வேண்டுறேன். ஏன்னா ஒன்ன மாதிரி மனிதர்கள் இன்னும் வளர வளர அடுத்தவனுக்கு மிகப்பெரிய உதாரணமா நீ இருப்ப. வாழ்த்துறேன் தம்பி. அடுத்தது அண்ணன் கனி அண்ணன். கனி அண்ணனை பத்தி சொல்ல முடியும், எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஊரறிஞ்ச பாப்பானுக்கு எதுக்கடா பூணு உள்ளுண்டு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா கேரக்டரா கூப்பிடுங்க, கனிய அண்ணனா கூப்பிடுங்க, பெரியப்பாவா கூப்பிடுங்க, மாமாவா மச்சானா கூப்பிடுங்க, கனி அண்ணனை. அதாவது ஒரு கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு மனிதனை வந்து இயற்கை படைச்சிருக்கிறது அண்ணன் கனி அண்ணன். அவரும் ஒரு அப்பா பிள்ளை, அவங்க அப்பா பேரு பிள்ளையார் உங்களுக்கு தெரியும். கனி அண்ணன் பேரே வந்து முதிர்ச்சியுடைய ஞானம். கனி அண்ணன் நல்லா படிக்கிறவரு, நிறைய உதாரணமா இருக்கிறவரு, நிறைய உதவி பண்றவரு, எந்த கேரக்டர் பண்ணாலும் சிங்கிள் டேக்ல பண்றவரு. அப்படி பல உதாரணங்களோட இருக்கிற கனி அண்ணனை இன்னும் பல படங்கள், ஐயா ஏல் அழகப்பையா சொன்ன மாதிரி மேலும் மேலும் வளர்ந்து உங்களுடைய வளர்ச்சியால் இன்னும் பல பேர் நன்மை அடையணும். இந்த சிறந்த படத்தை வெளியிட்ட G5 நிறுவனம் பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து. சாம் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக, நான் வந்து கடைசியாக எனிமி பார்த்தா ரொம்ப ஆராய், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாப்புல. மற்றபடி இது யாராவது விட்டு இருந்தனா மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம். ரெண்டு பேர் யார்ப்பா? எல்லாருக்கும் வணக்கம். When Vijay sir called me saying there is this
movie that I want you to do. And he said, Silva Master's directing it. I was like, okay, I'm getting ready for an action film. I'm like, I want to do all that backflips and major, like in the Matrix, lalla pora madri nadikalan nenche. And Vijay sir sent me the full script. And I'm like, my good Lord. And at that point, namukku theriyala. இப்படி ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மூவி பண்ண போறாரு. அண்ட் தென் ஐ கம் டு த செட், ஐ ஒர்க் வித் ஹிம். இப்போ இங்க சில்வா மாஸ்டர் ஆக்சுவலி ஆல்ரெடி பேசினாரு. ஐ கெட் டு நோ சில்வா சார். அண்ட் டுடே வென் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர், ஆஸ் மச் ஆஸ் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அ டிரெக்டர், ஐ திங்க் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அண்ட் டுடே ஐ நோ வை ஹி ஹஸ் டன் அ மூவி லைக் சித்திரை சிவானம். It was wonderful working with you, Silva sir. Samudrakani sir, so we have met long back in the beginning of our careers, but it didn't work out. That movie didn't work out, and I think it's wonderful that I'm coming back to Tamil industry working with him. He's an absolute rowdy on sets. But he's so much fun to work with. He's such a brilliant co-star. Yena ivarku vandu ivar full ah prepared aayittu vandiruvaru, because obviously he's a director, he's a national award winning actor, so he has a clear idea of what's going to happen. And he'll be like, vada vada idra 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 idra. And I'll be like, sir, 2 pages Tamil dialogue, sir, wait. Give me. And okay, avanga time lay pannala. So he was this, you know, he was a very understanding co-star. And thank you. It was so much fun because of you on set. And Pooja, I saw the movie on the edit table. I haven't seen the final, but your first film is very, very special. I know you have a long way to go. Love you. I think you'll do great. She's beautiful in the movie, and I'm waiting for everybody to watch her. Vijay sir, thank you so much. You know, as a producer, I've been on both sides of the camera. So I know I've seen many producers. He's been so gracious. He's been so understanding. He's always been there. Even if he's not on the set, he's always on the call with me, you know, always trying to make sure that I'm comfortable. Thank you for that. You made me so comfortable in this industry. I had the luck to share the screen with him in a scene where vandu avar sonna madiri rowdy edho solid poiduvaru avlo galata panuvaru set la. It was nice sharing screen with you, sir. And Sumati, all of you all who I share screen with, all the very best. Pandiyanna, oyoyo anna. Anna, thank you so much. And kuda throughout the film Pandiyanna irpaaru, so he was this constant help throughout. Edavadhu enakku chinna doubt irundhadna dialogue la Tamil eppadi solnu andha maadhiri edavadhu doubt irundhana Pandiyanna irpaaru eppalum. Thank you so much. And Murugesan, I should mention him, our AD is inga irukara sir iniki illa la. Hey, Murugesan was again, he was my lifeline. Full English la type panni full dialogues ella anipi vidrudha avarda. It's very, very important to have the right team to work with. Or a movie, it's not just about the technical aspect of it, right? It's about the people behind it. And or cinema mudinju pogumbodhu adhu dhaan nam, that's what we take back home, the people. And in that respect, I'm so very lucky, so very happy to have worked with this team. Thank you so very much. And I really, really am waiting for you all to watch the movie on Z5. Thank you guys for supporting our film. I'm really hoping it's going to be huge for all of us. Thank you, thank you. Vanakkam. Vanakkam. Now, on the விஜயை பற்றி ஏல் விஜய் பற்றி சொல்ல மாட்டேன். நான் விஜயை பற்றி ரொம்ப பிரமிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் ஏழ்மையில் இருந்து அவன் ஒழுக்கமாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால்
பிறக்கும்போது ஒரு மனிதன் பணக்காரனாக பிறந்து ஒழுக்கமாக வளர்றது இருக்கு இல்லையா, இருக்கிறது இல்லையா, அது ஒரு தவம் நான் நினைப்பேன். நான் அந்த பிள்ளைகள் வரத்தோடு வந்தவர்களாக நான் நினைப்பேன். நான் அப்படி ஒரு பையன்தான் ஏஎல் விஜய். ஏன்னா சினிமாவில் எல்லாமே சாதாரணமாக கிடைக்கும், அதுவும் வெற்றி அடைந்தவர்களுக்கு எல்லாமே சாதாரணமாக கிடைக்கும். ஆனால் அந்த கிடைக்கிற இடத்துல கூட தன்னுடைய இலக்கை மட்டும் குறியாக வச்சுக்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா, அந்த ஒழுக்கத்தோடையும் நேர்மதியோடையும் நெறியோடையும் போகிறது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய தவம். அப்படி ஒரு தவமாக வந்த புள்ள தான் வந்து ஏஎல் விஜய். அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு, நிச்சயமாக நல்ல கதையாக இருக்கும். வாழ்த்துக்கள் விஜய். தேங்க்யூ ரிமா. உங்ககிட்ட ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் வாங்க. ப்ளீஸ் ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ்னா தமிழில் தான் நீங்கள் பேசுவோம் இதுக்கு ஆன்சரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் படம் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு, ஹவ் வாஸ் தி ஃபீல்? நாங்களே தான் சொல்லுங்க. அவங்களுக்கும் இருக்குல்ல 3 க்வெஸ்சன்ஸ். நான் சொன்ன மாதிரி ஓகே தமிழில் பேசணும்ல. தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரி கூட ரொம்ப பேஷனேட்டாக இருப்போம், லைக் எவ்ரிதிங் இஸ் தேர். ஆனால் இங்க சினிமாவை நீங்க பார்க்கறது, நீங்க எப்படி அதை சமீபிக்கிறதுன்னு, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம்னு எப்படி தமிழில் பேசுறது, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அண்ட் அந்த ஒரு ஒரு ஃபிலிம்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சனாலிட்டி அல்லது ஒரு ஆக்டருக்கு அல்லது ஒரு ஒரு டெக்னிக்கல் பர்சன் யார் கூட இருக்கலாம், இட் டஸ் நாட் ஹாவ் டு பி அன் ஆக்டர், யூனோ. அவருக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை, அவருக்கு கிடைக்கிற ஒரு love, the unconditional love that you give a person in cinema here, romba vyathyasama irukku adu adu, it's very different. Adu enak eppadi sollanum theriyala actually. Seri, police role panirkinga adu pathi solunga. That is the best thing. Adha enak vandu Vijay sir koopum bodhu, Silva sir koopum bodhu, adha enak romba challenging ah irundhathu. Enak vandu nama oru 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 actor ah, oru artist ah, oru புதிய ஒரு கேரக்டர் கிடைக்கும் போது இட்ஸ் சேலஞ்சிங் ஃபார் அஸ். இப்போ இந்த ஒரு கேரக்டர் எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும், எந்த டோனில் பேசுவாங்க, இப்போ எப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு ஐம் நாட் புட்டிங் எனிபடி டவுன் பட் ஐம் சேயிங் எப்போ பார்த்தாலும் ஒரு 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 ஹீரோயின் லைக் யூனோ கன்வென்ஷனல் ஹீரோயின் ரோல் பார்த்தா அதுக்கு ஒரு தேர் இஸ் திஸ் சர்டன் மீட்டர் டு இட். So when I'm doing a police officer character for the very first time, adu vandu enakku enakku homework pannaradhukku nariya irundhathu, enakku challenging ah irundhathu, eppadi prepare pannanum irundhathu. That is what you live for as an artist. Namakku different ah enna panna mudiyum, enna kondu vara mudiyum, adukku dhaan vaalrom. Adnala thank you for giving me a new character as a police officer. Thank you. Thank you so much. Thank you. நேரத்தின் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் சார் அண்ட் சில்வா மாஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. நான் ஆல்ரெடி ஒரு ரொம்ப வருஷமாக அக்கா கூட ஷூட்டிங் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் அது வந்து இப்போ கேமரா முன்னாடி நின்று ஆக்ஷன்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஃப்ரீஸ் ஆகிற ஒரு மூமெண்ட் இருக்குது. அது வந்து ரொம்ப அந்த அந்த சிச்சுவேஷனை ரொம்ப எனக்கு ஈஸியாக பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த சில்வா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மாஸ்டர் நன்றி மாஸ்டர். அப்புறம் இந்த இந்த மூவி ஒரு ஹெல்தி என்வாயன்மெண்ட் கொடுத்துச்சு எனக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் மூவி ஆனதுனால எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் த ஹோல் டீம் ஃபார் தேட். அண்ட் கனி சார், அவர் கூட நான் ரொம்ப ஃபஸ்ட்டு பயந்தேன். சரி, கனி சாராக வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர், நம்ம ஃபஸ்ட்டு கூட பண்ணும்போது எப்படி நம்மளால கொஞ்சமாவது பண்ண முடியுமான்னு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டே மீட் பண்ணக்கப்புறம் ஒரு ஹக் பண்ணி எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு அந்த செகண்ட் ஒரு ஸ்பார்க் வந்தது அண்ட் ஒரு பாண்ட் எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்பா போன ஒரு ஜேர்னி. படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள ஒரு அப்பா பொண்ணு அந்த பாண்ட் வி ஆக்சுவலி ஸ்டார்டட். ஸோ அந்த பாண்ட் இருந்ததுனால படம்
ஃபுல்லா வந்து எங்களுக்கு அந்த பாதி டைம் நடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த எமோஷனலான கொஞ்சம் மொமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு நேச்சுரலா வந்தது. ஸோ அதுக்கு ஐ ஹேவ் டு தேங்க் அனீஸ் ஃபார் அ லாட். ஸோ ஸோ லைக் ஆன் த ஹோல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணது ஐ எம் வெரி வெரி கிஃப்டட் அண்ட் ஹாப்பி. அண்ட் யா ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் படம் பிடிக்கும் நம்புறேன். அண்ட் என்னையும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ பூஜா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவிற்கு வரும்போதே கிரீடத்துடன் வந்தவர், மதராச பட்டினத்தை பழமை மாறாமல் படிக்க தந்தவர், தகப்பனை குழந்தையான தருணம், தெய்வ திருமகள், அழகான காதலை அழுத்தி சொன்ன தாண்டவம், கடைசியில் தலைவி தேங்க் ஜி ஸ்டுடியோஸ். இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல கண்டென்ட்டை இதை வந்து இது கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்க்க நினைக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் கூட இருக்கோன்னு சொன்ன ஜி ஸ்டுடியோஸ். வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜி டீம்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஜி ஃபைவ் ஐ திங்க் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க கண்டென்ட் பற்றி அவங்க, ஐ திங்க் ஜி ஃபைவ் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் கண்டென்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன். அவங்க வந்து ஒரு ஸ்டார் ட்ரைவன், அதெல்லாம் இல்லாமல் நல்ல கதைகளை அவங்க தேர்ந்தெடுத்து அதை சப்போர்ட் பண்ண நினைக்கிறதுல தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஜி டீம். சிஜு சார் பற்றி சொல்லணும், பிகாஸ் இஸ் அ ஐ திங்க் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு க்ரியேட்டிவ் பர்சன் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு எந்தவாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. ஈ சப்போர்ட்ஸ் அ குட் கண்டென்ட் பிகாஸ் நான் இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். சின்ன கண்டை காமிச்சா கூட அவ்வளோ எக்ஸைட் ஆகி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சுஜி சார், தேங்க்யூ கௌஷிக் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் ஜி ஃபைவ். கம்மிங் பேக் டு ஐ திங்க் ஐ ஹேவ் டு டேக் லிட்டில் மோர் டைம், நான் நிறைய பற்றி பேசணும், நான் அப்படியே வரேன். சாம் தேங்க்யூ சாம், நான் கேட்ட உடனே நீங்கள் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு. சாம்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இது பெரிய படம் சின்ன படம் அப்படிலாம் பார்க்காம கண்டென்ட் அதுக்காக வந்து தான் ஃபுல்லாக கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சாம் சொன்ன மாதிரி நிறைய தடவை ஃபோன் எடுக்காதெல்லாம் மாஸ்டர் கோச்சிக்கலாம் இல்லை, நீங்கள் நல்லா பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே இருந்தது, அதில் டவுட்டே கிடையாது. பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை படம் பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வளோ விஷயம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் சாம். நிறையா புது ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணன் பாண்டியண்ணன் அண்ட் தேங்க்யூண்ணே, அவங்களோட ப்ரெசன்ஸே படத்தில் சூப்பராக இருக்கும். அண்ட் ரீமா தேங்க்யூ ஸோ மச் for accepting this role and really really glad to have you again in Tamil industry. And Reema vandha avanga kadai kettu adha sonna mari very action la iruka sir appo la ketanga na ready a iruken na enak theriyadhu adhu theriyum na kalari theriyum appo la sonnanga engitta illa adha la illa appdi na sonna. So adukapra vandu naanga kadai zoom la dhaan sonnom, zoom call la sonnom kadai odane kettu pa enna pidichiruchu avangalukku. அவங்க பயங்கர எக்ஸைட் ஆகி வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து எனக்கு அந்த நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டில் இல்லை, அவங்க பண்ணும்போது மாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் அப்படியே வந்து கேரக்டரில் உட்காந்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரெசன்ஸ் ஐ திங்க் யுவர் ப்ரெசன்ஸ் மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ரீமா அண்ட் வெரி கிளாட் டு ஹாவ் யூ இயர் அண்ட் யூ டன் அமேசிங் ஜாப். அவங்கள பற்றி ஒரு பெரிய ஸ்டார் அங்கே கேரளாவில் அண்ட் இஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ அண்ட் அவர் ஹஸ்பண்ட் இஸ் அ கிரேட் டிரெக்டர். அண்ட் ஸோ அவங்கள பற்றி ஒன்று புதுசாக ஒன்றும் சொல்லணும் இல்லை, பட் ஷீ டன் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டு அண்ட் ஃபார் ஜாயினிங் அஸ். பூஜா பூஜா பற்றி சொல்லணும்னா பூஜா வந்து ஐ நோவர் ஃபார் கரு டைம்ல எனக்கு தெரியும் எனக்கு நல்ல பயங்கரமான ஒரு எனர்ஜியான பர்சன். ஸோ இந்த படம் பண்ணும்போது நான் சொல்ல மாஸ்டர்கிட்ட நான் வந்து சொன்ன மாஸ்டர் இந்த ரோலுக்கு பூஜா பெட்டராக இருக்கும்னு தோணுது மாஸ்டர் என்ன சொல்லிங்க, அவர் சாப்பிட்டு இருந்தார் டைம்ல கொடுக்கலண்ணா இப்பயே சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னேன். இருங்க சாப்பிட்டு ஃபோன் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னார். உடனே சொல்லி இல்லை சம சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் பூஜாட்ட போய் சொன்னேன், பூஜா வந்து நிறைய ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆப்ஷன் வந்துகிட்டே இருந்தது, ஷி வாஸ் பீன் ரிஜெக்டிங். ஏன்னா தெரியும் எனக்கு அவங்க ஃபேமிலி எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய ஆஃபர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக அதை ஒத்துப்பாங்களா என்ன, இது ஒரு 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 மெயின் ஸ்ட்ரீம் அப்படி ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரெலாம் கிடையாது, ஒரு கதை கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலம் இது. உடனே மீட்டாக சார் பூஜா சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி இமேஜ் அக்செப்டட். ஒன்னே ஒன்று தான் பூஜா சார், ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ ஷுட் மென்ஷன் இயர் சார், எனக்கு வந்து சாய் பல்லவி சிஸ்டர் அதுக்காக சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலைராணி மேம்கிட்ட போய் ஆக்டிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணி ஐ திங்க் ஷி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். இந்த படத்தோட சோல் வந்து கன்னிசாரும் பூஜாவும் தான், அந்த அவங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பூஜாக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமாக முக்கியமான ஒரு இடம் இருக்குது, டெஃபினெட்லி யூ வில் யூ வில் பி யூ ஹாவ் அ கிரேட் பிளேஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. பூஜா ஆல் த பெஸ்ட், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. கனி சார், கனி சார் பற்றி என்ன சொல்லுங்கள், கனி சார் வந்து எனக்கு ஒரு 15 இயர்ஸ் கனி சார் லாங் வே ஐ திங்க் நிறைய
அவர் டைரக்டர் ஆகும்போது அவரோட டைரக்டரோட பயங்கரமான ஃபேனாக இருந்த நாடோடிகள்லாம் பார்த்து நிறைய பேசுவோம். ரீசெண்ட் டைமில் வந்து அப்பா கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்போது சசி சாரும் நீங்கள் தான் பேசுனீங்க. ஸோ எனக்கு நட்பு ரொம்ப நாள் நட்பு, ஆனால் அவரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கல. தலைவியில் அவரோட நான் அணு அணுவாக ரசித்தேன். வந்து அப்படி ஒரு ஆக்டர், ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு அசெட் சொல்லணும், ஒரு பொக்கிஷம் சொல்லணும் கனி சார். இந்த படத்தில் வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க, ஆக்சுவலாக அதுதான் உண்மை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கனி சார் வந்து ஃபஸ்ட் நாள் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், கனி சார் வந்து ஒரு இந்த படத்தை செருப்பு போட வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. நான் மாஸ்டர் கேட்குறேன், மாஸ்டர் இன்னும் மாஸ்டர் செருப்பு போடாமல் பண்ண போகிறாரு அப்படின்னு. இல்லை இல்லை ஆமாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நம்ப மாட்டீங்க, ஷார்ட்டில் போதும் இல்லை ஷார்ட்டில் இல்லாத போதும் அவர் செருப்பு இல்லாமல் தான் இருந்தார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த கேரக்டராகவே அந்த 35-40 days வந்து அந்த கேரக்டராகவே கனி சார் இருந்தார். படத்தில் எடுத்த ஃபஸ்ட் நாள் ஸ்டில் தான் இது, பூஜாவும் அவரும் மீட் பண்ணி வெரி வெரி ஃபஸ்ட் டே எடுத்த ஸ்டில் அது. அதுலேயே அவங்க அது உள்ள அந்த கேரக்டருக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு கனி சார். கனி சாரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு கனி சார் இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம கூட ஒரு டைரக்டர் இருக்காரு, நம்ம கூட ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, இங்கே கூட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. அதுதான் கனி சார். எல்லா டைரக்டருக்குமே தெரியும் அவரோட இருந்தார்னா எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட்டாக இருப்பாருன்னு. அதை மாஸ்டர் சொல்லிட்டே இருப்பார், அவர் வந்து கூட எப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஒரு ஒரு எனர்ஜி போகும்போது அவர் கொண்டு ஒரு எனர்ஜி கொண்டுருவார். தேங்க்யூ கனி சார், அண்ட் எல்லாருக்குமே வந்து உங்கள் மிகப்பெரிய நன்றி. சுப்பிரமணியம் சிவா சார், தேங்க்யூ சார். நான் என்னெல்லாம் நினச்சேன் மாஸ்டர் பற்றி பேசணும்னு நினச்சோம், நீங்கள் பேசிட்டீங்க. எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க சில்லா மாஸ்டர் பற்றி பேசுகிறதுக்கு. இப்போது த மேன் ஆஃப் த டே சில்லா மாஸ்டர் பற்றி சொல்லணும். சில்வா மாஸ்டர் வந்து எனக்கு தலைவா மூலியமாக தான் பழக்கம். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது விஜய் சார், அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் சில்வா மாஸ்டர் ஒர்க் பண்ணதில்லை. இப்படி ஒரு மாஸ்டர் இருக்காரு, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அவட அப்படின்னு சொன்னார். நான் மீட் பண்ணுறேன் சில்வா மாஸ்டரை. எனக்கு வந்து அவர் பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லா படமும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. சில்வா மாஸ்டர் பொறுத்திருக்கேன் என்னென்னா, ஒரு அவர் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஆக்ஷனை மட்டும் பார்க்க மாட்டார். அது ஒரு கதையில் எந்த இடத்துல வருது, அந்த கதையில் என்ன எமோஷனை கம்யூனிகேட் பண்ணுது அந்த ஆக்ஷன், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்ஷன் டிரெக்டர். சும்மா வந்து ஒரு ஸ்டேஜ் பண்ணி ஒரு ஆக்ஷனை கோரியோகிராஃப் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் டிரெக்டர் வேலை இல்லை. அதை தாண்டி அந்த கதைக்கு அந்த எமோஷன் என்ன கொண்டு போகுது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பயங்கரமாக சில்வா மாஸ்டர் ஹேண்டில் பண்ணுவார். அவர் கூட இருந்தார்னா ஒரு டைரக்டரோட ஒரு 80% ஒர்க்கை வந்து கம்மியாயிடும். நான் வந்து வனமகன் அப்படின்னு படம் பண்ண, அது எல்லாமே ஐ திங்க் சில்வா மாஸ்டர் தான். அவரோட ஐடியாஸ், அவரோட ஸ்டேஜ் பண்ணது எல்லாமே சில்வா மாஸ்டர் தான். சில்வா மாஸ்டர் ஒரு ப்ராஜெக்டில் இருந்தார்னா அது கனிஷா சொன்ன மாதிரி தான், ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சில்வா மாஸ்டர் இருந்தார்னா. இது எங்கள் நாங்கள் வந்து ஒரு பேண்டமிக்கில் டைமில் நாங்கள் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். 2015 நான் ஒரு ஒரு தாட் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு கதையாக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆழம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு 5 minutes ஷார்ட் ஃபிலிம் அது. ஒரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேரளாவில் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஓட்டக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து ஒரு கதை கிடச்சிது, அந்த கதையை நான் பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சில்வா மாஸ்டர் கொண்டு வந்து அந்த கதையை நான் அந்த பேண்டமிக் டைமில் பேசும்போது நான் அவங்களுக்கு சொன்னேன், மாஸ்டர் நீங்கள் டைரெக்ட் பண்ணி, மாஸ்டர் சில்வா மாஸ்டர் டைரக்டர் ஆவான்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வந்து எனக்கு சர்ப்ரைஸே கிடையாது. ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட பேசும்போது நமக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும் டைரெக்ஷனை பற்றி, அவருக்கு ரொம்ப கிளியராக இருப்பார் டைரெக்ஷனில். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கதையை நான் சொல்லும்போது மாஸ்டர் நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும் மாஸ்டர்ன்னு சொன்ன உடனே, ஸோ அவருக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. மாஸ்டர் பற்றிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லோரும் சொன்னாங்க பார்க்க அப்பியரன்ஸ் அப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன ஒரு எமோஷனல் படம் பார்த்தாலும் பின்னாடி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பார் என்ன ஒன்றா படம் பார்க்கும்போது. ஸோ அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் பர்சன் இருக்காருன்னு எனக்கு எப்பவுமே தெரியும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சொல்லுவார், கனி சார் ஓரமாக அழுதுட்டு இருக்காரு மாஸ்டர் இப்போ வந்துடுவார் அப்படின்னா. ஒரு சீன் எடுத்து முடிச்சோடனே அந்த கிளைமேக்ஸில் உங்கள் சீனுக்கு முடிஞ்சோடனே கனி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே மாஸ்டர்னு கேட்டால் ஓரமாக அழுதுட்டு இருக்காரு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன், ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சன். என்னோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதரர், ஒரு பிரதர், எல்டர் பிரதர் மாதிரி எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக எல்லா கட்டத்துலையுமே கூட இருந்திருக்காரு. அவரெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது மாஸ்டர். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் இந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக டைரக்ட் பண்ணிருக்காரு. நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறேன், நான் போனோடனே அது ஒரு டிஃபால்ட்டாக வரும் இல்லைங்களா, நம்ம வந்து போனோடனே நமக்கு ஒரு ஷார்ட் டிவிஷன் ஓடும். நான் வந்து ஒரு ஷார்ட் போயிட்டு மாஸ்டர் இதை இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாரு. அன்னையில தான் ஷூட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா அது அவர் படமாக வரணும், அதுதான் கரெக்டு. அன்னையிலேருந்து நான் வந்து ஷூட்டிங் கடைசி நாள் தான் போனேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சீன் சொல்லிட்டே இருப்பாங்க, பூஜா கால் பண்ணுவாங்க, கனி சார் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. நான் வந்து படம் டபுள் பாசிட்டிவ் வந்து என் ஆஃபீஸில் உட்காந்து நானும் மாஸ்டரும் பார்க்குறோம். பார்த்தோன்னே எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது.
அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருந்தார். நான் எனக்கு என்ன அறியாமல் கை தட்டி ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிட்டு நான் மாஸ்டர் ஆக்ட் பண்ணி சொன்ன ஒரே வார்த்தை, மாஸ்டர் இதை விட சிறப்பாக யாரும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது இந்த படத்தை, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் டு யூ மாஸ்டர். இந்த படம் வந்து சில்வா மாஸ்டர் இன்னும் நிறைய படம் பண்ணுவார், நிறைய பெரிய பெரிய ஹீரோக்குள்ளே ஒர்க் பண்ணுவார், அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டப்பாக இந்த படம் சித்திரை சேவாடமாக அவருக்கு அமையும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண மனோஜ் சார், கேஜி வெங்கடேஷ் சார் அண்ட் எடிட்டர் கே எல் பிரவீன் சார், இன்றைக்கி ரொம்ப ஹாட் டாபிக் அவர் தான், மாநாடுக்கு அப்புறம் அவர் எடிட்டர், ஆமாம், எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. நான் யாராவது இத்தனான்னு தெரியல, அண்ட் பிஆர்ஓ டீம் அண்ட் அசன் டைரக்டர்ஸ் முருகேஷ் அவங்க எல்லாருமே வந்து மாஸ்டருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்திருக்காங்க, வினோ எல்லாரும் எல்லாருக்கும் என்னோட நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்து நான் பேச அழைப்பது பால். இறைவனுக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்ன சிவானம் பேசிட்டாருன்னா அதை நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நீ இன்னைக்கு பேசுனது ரொம்ப பல கேள்விகளை உண்டாக்கிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்குள்ள போனது, வேலை பார்த்தது, முடிஞ்சது, வந்தது, இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. Z5 அற்புதமான கண்டென்ட் கிடைச்சா போதும் அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சு இயங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வினோதை சித்தம் அப்படி தான் ஆரம்பித்தான், தம்பி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, ஆனால் நல்ல கண்டென்ட் வேணும் அது மட்டும் சொல் அப்படின்னா. இப்போ இதே மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தேன், கண்டென்ட் நல்லா இருக்குது, நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அதை தேடி 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 கண்டுபிடிச்சி இந்த சமூகத்தின் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிற Z5 என்னுடைய மனமார்ந்த நன்றி. சிஜு சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தம்பி கௌஷிக் நன்றி. அப்புறம் என் தம்பி செல்வா, ரொம்ப நாளாக தெரியும், நான் அவனும் ஏத்து ஏற்ற வீட்டில் தான் இருந்தோம், ரொம்ப பாசக்காரன், ரொம்ப அன்பானவன், ரொம்ப பரபரப்பானவன். திடீர்னு ஒரு நாள் இந்த அவன் பிறந்திருந்த டைமு குழந்தைய குளிப்பாட்டி அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இவன் காலை ரெண்டையும் முடிச்சு இப்படி ஆட்டிகிட்டு இருந்தான், என்னது வீட்டில் கிழவிங்க பண்ணுற வேலையெல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டுக்கிருந்தேன், உங்களுக்கு ஒன்றும் புரியாது, போங்க அந்த பக்கம்னு இந்த பக்கம் என் பொண்டாட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ இருந்து இவனை எனக்கு தெரியும், கடந்து கடந்து போயிட்டுருப்போம். அப்புறம் ஒரு பாயிண்டில் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அப்பவும் பகிர்ந்துக்கிட்டோம். அதற்கு பிறகு சில்வாக்குள்ள ஒரு இருந்த ஆழமான ஒரு ஏக்கத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்பா திரைப்படத்தில் முடிச்சுட்டு அவங்கவுங்க அப்பாவை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் என் நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டப்போ சில்வாட்டையும் கேட்டிருந்தேன். அப்போ அவன் பேசியிருந்த விஷயம் என்னை ரொம்ப உலுக்கிருச்சு. ரொம்ப குட்டி வயசில் எங்கள் அப்பாவுடைய ஆள்காட்டி வரல பிடிச்சிட்டு நான் நடந்து போவேன், அப்போ வந்து ஒட்டுமொத்த உலகம் என் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா வரல பிடிச்சிருக்கும் போது எனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அதுக்கப்புறம் தவறி போயிட்டார், அம்மாவும் இல்லை, ஒவ்வொரு நாள் இரவும் என் அப்பாவோட விரலுக்காக நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அங்கிருந்து தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் ஆழமான ஒரு பிணைப்பு ஆரம்பிச்சது. இந்த படத்தோட கதையை சொல்லுமா, அது இந்த விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப, அந்த குட்டி பிறந்தவனே, பெண் குழந்தை பிறந்தவனே தூக்கி அப்படி வைக்கும்போது அந்த குழந்தை தேடி வந்து அந்த ஆள்காட்டி வரலை பிடிக்கும். அந்த ஷாட் எடுக்கும்போது ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும், நானும் செல்வாவும். அது எங்களுக்குள்ள என்னமோ ஒன்று பண்ணிச்சு, அவனுடைய தகப்பனா அவன் என்ன பார்த்தான், நான் என்னுடைய பிள்ளைய அவனை பார்த்தேன், அவ்வளோதான், அதுதான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு அது அடுத்தடுத்த தளத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு காட்சிகள் பண்ணும்போதும் ஒவ்வொரு சீன் நடிக்கும் போதும் அவனை மீறி அவன் வேற ஒரு தளத்தில் வந்து நிற்பான் அப்படி. அதாவது என்னன்னா, ஃபைட் மாஸ்டர் எப்படி டயட் பண்ணார், ஒவ்வொரு ஃபைட் மாஸ்டருக்குள்ளேயும் ஒரு டயட் இருப்பாங்க, ஃபைட் மாஸ்டருக்குள்ள மட்டும் இல்லை எல்லாருக்குள்ளேயும் ஒரு டயட் இருக்காங்க, கிட்டத்தட்ட 8 கோடி பேர், 8 கோடி டயட்டருக்கு ஒரு படம் பண்ணோம் நம்மளாம். அதனால இந்த படத்தை செல்வா இப்படி எடுத்துட்டார் அப்படின்றது எனக்கு எந்த விதமான வியப்புமே கிடையாது, அவன் இதை விட பெரிய படைப்பெல்லாம் பண்ண போறான் அப்படின்னு தான் நான் காத்துட்ருக்கேன், அந்த படைப்புக்காகவும் தான் நான் காத்துட்ருக்கேன். இந்த படைப்பு பல பேர் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அந்த சமூகத்தின் முன்னாடி வைக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் படம் பார்க்க போறீங்க பாருங்க. கதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் சொன்னேன், தம்பி தேதி எதுவுமே இல்லையடா, இப்போ வந்து ஒரு 6-7 மாதம் ஆகும்டா, என்னடா செய்ய அப்படின்னே அப்படியா
சரி நீ யோசி யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த கதையை திரும்ப 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 ஏதோ ஒன்று பண்ணி இவன் வீடு கூட போய் சேர்ந்துக்க மாட்டான். திரும்ப ஃபோன் பண்ணேன், உடனே போயிடுவோமே, உடனே எப்படி போகிறது, இல்லை நீ எப்போ போகலாம் சொல்லு, உடனே போகணும், எப்போ போகலாம், இரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார்கிட்ட பேசிட்டு திரும்ப வந்தோம். பத்து நாளில் கிளம்பிடுவோம் மானே, சரி பத்து நாளில் கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்புனதான் அந்த படம். தம்பி விஜய் இதுக்குள்ளே இருக்காருன்றது எனக்கு அப்போ தெரியாது, ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எனக்கு மெதுவாக தகவல் சொல்கிறாப்புல. விஜய் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு, அதாவது பியூர் சோல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல ஆத்மா அது விஜய். நான் பார்த்தது அவ்வளவு அன்பு. விஜய் இதுக்குள்ளே வந்தார் அப்படின்னு இன்னும் மிக சந்தோஷமாயிடுச்சு. பூஜா அதே மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரி திடீர்னு நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு கூட்டு வந்தாங்க, உங்கள் பொண்ணை பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி போனால் இது ஓடி வந்துச்சு அப்பா அப்படின்னுச்சு. அதுலேருந்து அப்பா பொண்ணு தான் பூஜா. அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர், பல இடங்களில் நம்மளே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு ஆர்டிஸ்ட். பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு காட்சி, ஐயோ அப்பா அது கடைசியில் வரும் அந்த காட்சி. அந்த காட்சி வரும்போது பூஜா பார்த்த உடனே என்னை மீறி வேற மாதிரி ஒரு எமோஷனுக்கு போய், எங்கள் ரெண்டு பேர் கண்ட்ரோல்லையுமே இல்லை அந்த சீனு போயிட்டுருக்கு, தம்பி கட் சொல்லிட்டாரு, ஆனால் யாருக்குமே கேட்கல, திடீர்னு ஓடி வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு தம்பி கண்ட்ரோல் பண்ணார் சில்வா. ஒரு 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 நிமிஷம் எங்களை இறுக்கி பிடிச்சிட்டே இருந்தான், அவ்வளோ ஷிவர் இருந்துச்சு. அப்படி ஒரு நடிகை, இன்னும் நல்லா பெரிய பெரிய தளத்துக்கு வருவாங்க. ரீமா, ரீமா பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். இப்போவும் அப்படி தான், ஓங்கி ஒரு குத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் என்னதுக்கு ஆகிறது அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். அப்படி ஒரு ஆக்ட்ரஸ், கண்ணிலே பேசுவாங்க, பல ஷார்ட்ஸ் அப்படி தான் எடுத்திருப்பார். ஒரு சீன்லாம் வந்து சாக்கு முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பேன், அது டைலாகே இருக்காது, ஷார்ட்ஸ் மட்டும் கண்ணிலே தான் இருக்கும். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. குட்டி குட்டியாக நடித்த எல்லாருமே, பாண்டினே எந்த தளத்தில் இருந்தாலும் அந்த தளத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன், அற்புதமான நடிகர் அவர். அப்புறம் எல்லாரும் குட்டீஸ் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்க இவங்க தளத்தில். இவனெல்லாம் நேத்தம் பார்த்தேன் நான், அவனா வந்து முன்னாடி நின்றுடுறான், யாரா ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான் தள்ளுறா அப்படின்னே, சார் நான் தான் சார் அது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனா வந்து பேசினான். அப்புறம் சில்வாவோட பையன் குட்டி, அவனை இதில் அறிமுகப்படுத்திருக்கான், இந்திரா முகத்தை கட்டுறான். அவனோட முதல் முதல்ல நான் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா வருவான். இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க, குட்டீஸ் எல்லாமே சின்ன பசங்க எல்லாருமே நல்லா வரணும். எல்லாரும் ஒரு வாட்டி எந்திரிச்சு நில்லுங்க, பார்க்கட்டும் நல்லா அற்புதமாக வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரோட நடிக்கும்போதும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் நில்ல, நீ தானே குட்டி. அப்புறம் எங்கள் கேமராமேன் சார் மனோஜ் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் தம்பி வெங்கடேஷ், எங்கே நின்னாலும் சரி, இவன் இவன் சோக காட்சியவே பரபரப்பாக எடுக்கிறவன், கண் கலங்கு வேகமாக வா வா வா, கண் இருதா, கண் கலங்குன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அது கண் கலங்கணும், அப்புறம் மாஸ்க் அங்கே கேமராமேன் வைக்கணும், அதையும் வேகமாக பண்ண வேகமாக பண்ணால் எப்படி ஆகாது இருதா அப்படின்னு சொல்கிற இந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவில் எல்லாமே தயார் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேமராமேன். அவர் திறமைக்கும் அவர் தகுதிக்கும் அவருக்கான இடம் இன்னும் தமிழ் சினிமாவில் கிடைக்கல, என்ன கிடைக்கல. இந்த படம் அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவார் வெங்கடேஷ். அப்புறம் என் தம்பி சாம், ட்ரெய்லரில் தான் மியூசிக் கேட்டேன், தம்பி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, படத்துலேயே ரொம்ப நல்லா நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு, நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கண்ணே. எனக்கு ஒரு சின்ன பயம், இந்த படத்தை பார்க்கணும்னா அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் என்னை புரட்டி போட்டுரும், அதனால் மட்டும்தான் நான் இந்த இந்த வரேன் இந்த பார்க்குறேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி நானும் உங்களோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்க போகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் அழகு பண்ணே, அண்ணனாக பார்த்தா அண்ணனாக இருப்பார், தகப்பனாக பார்த்தா தகப்பனாக இருப்பார், நண்பனாக பார்த்தா நண்பனாக இருப்பார். எனக்கு எல்லாமுமாய் பல நேரங்களில் நான் தடுமாறும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் என்னை கை கொடுத்து கை கொடுத்து கை கொடுத்து தூக்கி நிறுத்தின அண்ணன், அவரோடு இந்த மேடையில் நான் இருப்பதும் அவர் தயாரிப்பில் நாங்கள் இப்படி ஒரு படைப்பை செய்திருப்பதும் இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரமா நினைக்கிறோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. படம் பார்ப்போம், வாழ்த்துக்கள். காயம்
இப்படி கையெடுத்து கேட்டுக்கொண்டதால் சித்திரை சேவானம் படத்தின் அறிமுக இயக்குனர் சில்வா மாஸ்டர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மன்னிச்சுக்கணும், ரொம்ப டைம் ஆகக்கூடாது, அதனால நான் வானே வந்துட்டேன். ஓகே, கூட்டி சீக்கிரம் பேசி முடிச்சுனேன். இது எனக்கு உண்மையிலே ஒரு இமோஷனான இடம். இந்த இடம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை மீடியா சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். நான் இது இங்கேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. சிவானே என்னை வந்து இது சின்ன வயசுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒன்றும் தெரியாத ஒரு பாலகனாக இருந்து இங்கே வந்து இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு, எல்லாம் கற்றுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி அண்ணமாருங்க, இவங்க சந்திரகன் என்ன, இவங்கெல்லாம் கூட இருந்து இருந்து, ஏன்னா நான் இங்கே வந்த புதுசில் இருந்தே அநேகமாக வந்து ஒரு 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 அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்தே நான் கணி அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் அவர் சொன்னார் இல்லையா, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு எடுத்த வீட்டில் தான் இருந்தார். ரெண்டு பேரும் பெருசாக பேசிக்க மாட்டோம், ஆனால் ஒரு சின்ன நட்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் என்னோட வாழ்க்கை தொடங்குச்சு. சரி, என்னோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாரு ஃபுல்லாக. ஒரு பெரிய பயோபிக் மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். என்னைய வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னைய முழுசா ஒரு முழு இயக்குனரா பாக்கணுங்கிறதுல என்னை விட மிகப்பெரிய ஆசை கொண்டு வெறி கொண்டு அலைஞ்ச ஒரு மனுஷனா விஜய் சார் தான். அவர் தான் என்னை வந்து கண்டிப்பா டைரக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு அலைஞ்சாரு. அவரு அவரோட கேரக்டர் நான் ரொம்ப ரசிப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சம்பவம் சொல்லிடுறேன். என்னன்னா, ஜெயலலிதா அம்மா தவறி இருந்த நேரத்துல அவங்கள பாக்குறதுக்காக நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். யாருக்குமே பெர்மிஷன் இல்லை, இடமே இல்லை. கூட்டம் கூட்டம்னா கூட்டம் எல்லாம் மோதுது. எங்கே ரெண்டு பேருக்கே போகிறதுக்கு வழி இல்லை. ஓகேங்களா? சரி, இங்கேருந்து ஃபோன் பண்ணார், போகிற வழியில் மாஸ்டர் நம்ம பாலாஜி ஆர்ஜே பாலாஜி சார் வர்றாங்க, அவங்களே அவங்க ஃபேமிலியும் பிக்கப் பண்ணிக்கலாம். சரி சார், சார் சீக்கிரம் போனால் தான் வர முடியும் சார், இல்லைன்னா வர முடியாது. சரி, போகிற வழியில் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஃபோன் பண்ணார், ஜெயம் ராஜா சார் வர்றேங்கிறார் மாஸ்டர், அவரையும் பிக்கப் பண்ணிக்கலாம். சார் நம்ம போனால் திரும்பியே வர முடியாது சார். சரி, பிக்கப் பண்ணிக்கலாம், அவரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். இப்படி ஒரு கூட்டமாக உள்ளே போகிறோம், உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஏறி இவர் கூப்பிட்டதெல்லாம் யாரும் அவங்க கேட்டது நான் வர்றேன்னு கேட்டதுனால ஓகே. திடீர்னு போய்கிட்டு இருக்கோம், ஒரே தள்ளு முள்ளு நடுவில் தள்ளி கிள்ளி ஏதோ ஒரு பக்கம் அப்படி போகலான்னு பார்த்தா இவர் பின்னாடி யாரோ ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு 45-50 வயசு ஒரு லேடி. சரி, இது யார் சார்? யாருன்னு தெரியல மாஸ்டர், பார்க்கணுன்னாங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்து ஷாக்கு சார். நம்மளே முதுகலாம் அடி வாங்கிட்டு நிக்கிறோம், போலீஸ் அடிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு நிக்கிறோம், அவங்க யாருன்னே தெரியல. ஒரு அம்மா கூட இல்ல மாஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ தொலைஞ்சிட்டாங்களா, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். ஏய், இதுல ஜெயம் ராஜா சார் காணாம போயிட்டாரு இந்த கூட்டத்துல. ஏ, அவரு காணாம போயிட்டாரு, அவரு தேடாமட்டா. இப்ப கடைசியில சரி, இந்த அம்மாவை கூட்டு போய் காட்டி நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜெயம் ராஜா சார், எப்பா எல்லாரும் எங்கப்பா இருக்கிறீங்க? அதாவது ஒரு பயங்கர ஃபன்னு. ஸோ இப்படி தெரியாத ஆளுங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணணும்னு நினைக்கிறவர். அவர் கூட இருக்கிற எனக்கு வந்து என்னை முழுசா இயக்குனர் ஆக்கணும். நான் ஏன் அதை சொன்னேன்னா, வெறி கொண்டு அலைஞ்சது என்னன்னா, என்னோட முதல் படம் நான் அவர்கிட்ட என்னை விஜயனை வந்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்தின அந்த தலைவா படத்துல இருந்தே உங்களுக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு. ஏங்க, நான் சண்டை இயக்குனர் தாங்க, அதனால அந்த சண்டையை எடுத்துட்டு நீங்க சொல்ல இயக்குனர் இயக்குனர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அன்னையில இருந்தே அவர் வெறி கொண்டு என்னை வந்து துரத்தி துரத்தி படம் பண்ணணும் படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கதை சொல்லி அந்த கதையை பெருசாக்கி இவ்வளவு பெரிய இடத்துக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்காக நன்றி சார், நன்றி, தேங்க்யூ வெரி மச். அது இல்லாம தன்னோட படைப்பை எனக்கு, நமக்கு நிறைய பேர் தெரியும் சார், நிறைய பேர் அவங்க தொழிலில் இன்னொருத்தன் உள்ள கால் வைக்கும் போது எத்தனை பேர் காலை இழுத்து விடுவாங்க, எத்தனை பேர் தள்ளி விடுவாங்க, எத்தனை பேர் தூக்கி விடுவாங்க அப்படிங்கிறது சமூகத்தில் உள்ள நிறைய பேருக்கு தெரியும். பட் தான் தொழிலில் இவர் ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு வந்ததுக்கு அப்புறம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு அவர் சொன்னதான் உண்மை, கண்கலங்கி எந்திரிச்சு நின்று, மாஸ்டர் என்னால் கூட இந்த படத்தை இப்படி டைரக்ட் பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார், மனப்பூர்வமாக சொன்னார். அப்படி நான் நெகிழ்ந்து போயிட்டேன், என்னடி இப்படி இவ்வளோ பெரிய டைரக்டரு இப்படி சொல்கிறாருன்னு. ஸோ தேங்க்யூ சார், இந்த படம் ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு பெரிய வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு, ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது தான், அந்த ஸ்பாட் எக்ஸிக்யூட் மட்டும்தான் பண்ணேன். மீது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. சாம்சி எஸ் சார் இருக்கட்டும், பூஜா இருக்கட்டும், ரீமா மேடம் எல்லாரையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தை இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கண்டென்ட்டை போய் சொன்ன உடனே ஜி ஸ்டுடியோஸில் எடுத்து
அவங்க வந்து கண்டிப்பா இத வந்து அவங்க அவங்க சைடுல இருந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோம்னு சொல்லி எங்களுக்கு பெரிய உத்தரவாதம் கொடுத்து இந்த படத்துக்கு துணையா இருந்த சஜி சார் அண்ட் கௌசிக் சார் அப்புறம் அக்ஷய் சார் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதுக்கு நடுவுல நாங்க இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு எங்க அண்ணன் சமுத்திரகன் என்ன இவர் நிறைய சொல்லணும், ஏன்னா எனக்கு அதான் சொல்றேன் அண்ணன் இல்ல அப்பா இல்ல அதெல்லாம் மீறி எல்லா இடத்துலயும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தார். நான் எல்லா இன்டர்வியூல அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம தான் சொந்த படம் எடுக்கிற மாதிரி ஃபுல்லா பின்னாடி இருந்து இழுத்துக்கிட்டு போய் எங்களை எல்லாத்தையும் ஒன்னு கூட்டி டெய்லி டே உட்காருங்கடா சாப்பிடலாம் சீக்கிரம் அந்த குட்டி பசங்களை எல்லாம் இவங்கெல்லாம் என்னமோ அவர் கூட ஸ்கூல் மேட் மாதிரி நடத்திட்டு போறது, ஏ வாங்கடா அங்க வாங்கடா அப்படின்னு ஒரே விரட்டு எல்லாத்தையும் விரட்டி ஒரு அன்போட அவ்வளோ நாள் எங்க கூட டிராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமான நேரம். இந்த படத்தை வந்து அவர் இல்லாம இது நடந்திருக்கவே நடந்திருக்காது, ஏன்னா தெரியும் அவருக்கு கண்டிப்பா டேட்டு கிடையாது. இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய பிஸி, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அந்த மாதிரி நிறைய படங்களை லைன்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இதுக்குன்னு டக்குன்னு நம்ம போகணும்டா, நம்ம சொந்த பண்ணண்டா, நம்ம இதுக்கு ஒரு மாதம் ஒதுக்கணும்டா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல தான் அவர் நிஜமா முழுசாவே அப்படியே அந்த கெட்டப்பு ஃபுல்லா தாடி வளர்த்து சேவ் பண்ணாம அப்படியே உட்காந்து அப்படியே முடியோடு விட்டு வந்து உட்காந்தாரு. வேற எந்த படமும் ஒர்க் பண்ணல ஏடுவல் இந்த படத்துக்காக. அண்ணா உங்களுக்கு நன்றி அண்ணா, இதெல்லாம் பத்தாது அது எனக்கு தெரியும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தாப்புல இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அழக பண்ணப்பா, எங்க அப்பா வந்து எப்பவுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ற என்ன மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் என்னத்தப்பா பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யோசிக்காம புதுசா கூப்பிட்டு மாஸ்டர் சூப்பரா ஒரு இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல சொன்ன அப்பா, அப்பாவுக்கு நன்றி. மீதி யாரு இருக்கிறா? அத வரேன் அவங்கள சொல்ல முட மாட்டேன். ஆமா, அப்புறம் இந்த படத்துல இன்னொரு ப்ரொடியூசரா இருந்த மிஸ்ஸஸ் மங்கையர்கரசி அவர்கள் நன்றி அவங்களுக்கும். இந்த படத்துல இப்படிதான் இருந்துச்சு இந்த டெக், இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கிறப்ப விஜய் சார் சொன்னாங்க இந்த அப்பா கேரக்டருக்கு ஓகே அண்ணன் சரி வந்துட்டாரு, இப்போ சாய் பள்ளியோட சிஸ்டர் இருக்கிறாங்க நீங்க பாருங்க மாஸ்டர் பூஜா அப்படின்னு சொன்னாங்க. பூஜாவை போய் நம்ம வீட்டுல பாக்கச்சில பார்த்தா அவங்க வந்து கரெக்டா அவங்க அப்பா கூட விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, அம்மா கூட இருந்தாங்க, அவங்க அக்கா இருந்தாங்க, நமக்கு பார்த்த உடனே கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு தோணிடுச்சு. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்ன உடனே அவங்களுக்கும் பிடிச்சிச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்து நடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கட 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 கடகடன்னு கேப்பே இருக்காது. கனியனை பார்ப்பாரு நானும் பார்ப்பேன், என்னென்ன பேசிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது, மாஸ்டர் நான் வந்து ஒரு தடவை எங்கள் அப்பா கிட்ட போய் ரொம்ப சீரியஸாக கம்ப்ளைண்ட் பண்ணேன் மாஸ்டர், எங்கள் அப்பா தான் மதிக்கவே இல்லை அப்படி, என்னமா கம்ப்ளைண்ட் பண்ணாரு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், ஸ்கூலில் உள்ள பசங்களாம் என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்கப்பா, ஆனால் நீ வந்து கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பா அவங்க அப்பா சொல்லியிருக்க நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேசிடு அவங்க ஓடியே போயிடுவீங்க அப்படி சொல்லிச்சு. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கும் கணினி, எனக்கு உடனே தூக்கி அப்படியே படத்தில் வச்சிருக்கோம். இப்படி தான் இது இந்த இந்த பொண்ணுகிட்ட இருந்து நிறைய விஷயத்தை எடுத்து எடுத்து வச்சோம், நிறைய இன்புட் கொடுத்துருக்குறாங்க அவங்க. அதாவது சில பேர் வந்து வந்த இடத்த தக்க வச்சுப்பாங்க, கிடைச்சதை பிடிச்சிப்பாங்க, சில பேர் அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்படின்னாச்சுன்னா வந்ததை கரெக்டாக செய்யணுங்கிறதுல பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஓடி போய் கலைராணி மடத்துக்கிட்ட ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எதுவும் லேட் ஆகிடக்கூடாது, நம்மளால் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பவுமே பதட்டம் இருந்துகிட்டு இருக்கும், டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஒரே பரபரப்பாக தான் இருக்கும். அந்த அம்மா கிட்ட நாங்களாம் பிடிச்சி இழுத்து உட்கார வைப்போம் ஒரு இடத்துல, இருங்க கொஞ்சம் இருங்க நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க திருப்தி அடைஞ்சாங்க. அந்த லெவலில் கூட இருந்து ஒர்க் பண்ண பூஜாவுக்கு நன்றிகள். அதுக்கப்புறம் ரீமா கலைஞர் மேம், இவங்கள நான் சொல்லி ஆகணும், என்னன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு முதல்ல விஜய் சார் ரெக்கமெண்ட் பண்ணும்போது, இப்போ சூப்பராக இருப்பாங்க அந்த கேரக்டருக்கு நீங்கள் பாருங்கன்னா எனக்கு தெரியாது, நிஜமாவே தெரியாது, நான் சில இடத்துல அப்படி தான் மாட்டிப்பேன். அதுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன், என்ன பூஜை மேடத்து இவங்க ரீமா மேடத்தை எனக்கு தெரியாது, இவர் சார் சொன்னார் நீங்கள் பாருங்க ஓகேன்றாரு, எனக்கு உள்ள ஒரு பதட்டத்தை சரி ஓகே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னான். முதல்ல அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டாங்க, ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு விடுங்க படிக்கிறேன் படித்ததுக்கப்புறம் அப்படின்னு ஒன்று அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்பிச்சாச்சு, அனுப்பிச்சோன்னு படிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தோணும், ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சா ஹீரோயின்லாம் எங்கே ஸ்கிரிப்ட் படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேஜே பார்ப்பாங்க, ஹாய் சூப்பராக இருக்கு நைஸ் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே அவங்க ஷூட்டிங் வந்தப்போ அந்த சீனுக்கு என்ன காஸ்டியூமோ பர்ஃபெக்டாக அந்த காஸ்டியூம் அந்த ஹேர் ஸ்டைல் அவங்களே செட் பண்ணிட்டு வந்து கரெக்டாக வந்து நின்னாங்க. நின்னதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் ஏதாவது சின்ன டைலாக் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த உடனே சொல்லுவாங்க, மாஸ்டர் வேறு மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு இல்லை
அதை எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க அவங்க. அதாவது சொல்லிடக்கூடாது, நேராக சொல்ல மாட்டாங்க. அதாவது என்னன்னா அவங்க டைரக்டர்கிட்ட அவ்வளோ டைரக்டாக சொல்லிடணும், சின்ன மாறி இருந்துச்சு இல்லை அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க. நமக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அவங்க ஸ்கிரிப்டை ஃபுல்லாக வாசித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க ஏற்கனவே நிறைய ஓன் ப்ரொடக்ஷனில் நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசரோட ப்ராப்ளம் தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய டைரக்டர், இதெல்லாம் தெரிஞ்சுது. பட் இத்தனை இருந்தாலும் இங்கே வரும்போது சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தான் பண்ணாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. பிடிவாதம் பிடிச்சி நான் தமிழில் தான் நான் பண்ணுவேன், தமிழில் தான் ஒவ்வொன்றும் டைலாக் பேசுவேன், தெரியலைன்னா கூட பரவாயில்ல மேடம் நீங்கள் மலையாளத்து இல்லை இல்லை நான் தமிழில் பேசுவேன்னு எங்கள் முருகேஸ் அசோசியேட் டைரக்டர் அவங்கெல்லாம் அவங்கள பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தமிழில் டைலாக்கை சொல்லு அப்படின்னு சொல்லி 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 அவர் பாவம் போற முடியாத இடத்துலலாம் பூந்து உள்ளே இருந்தெல்லாம் டைலாக்கை சொல்லி கஷ்டப்பட்டு ஸோ ரொம்ப நல்லா பேசுனாங்க. அவங்களே தான் ஓனாக டப்பிங் பண்ணியிருக்காங்க தமிழில். ஸோ தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ. அப்புறம் இதில் வந்து நம்ம ரீமா மேடத்துக்கு கூடவே நான் அவங்க நின்னாங்கன்னா நான் நிற்பேன், உட்கார்ந்தா நான் கூடவே உட்காருவேன், நான் அவங்க இல்லாமல் நான் வரவே மாட்டேன் படத்துக்குள்ள சீனுக்குள்ள அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் என்ன நம்ம பாண்டியன்னே. அவங்க இடது பக்கத்தில் தான் நான் நின்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்பவுமே. ஏன்னு அப்படின்னா இல்லை இல்லை நான் நின்றே ஆகணும் அவங்க கூட அப்படிங்கிற லெவலில் போட்டி போட்டு நடிச்சிருக்காரு பாண்டியன்னே, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா குட்டிங்களில் எல்லாருமே பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் நடிச்சு. இதை நான் ஏன் அடிக்கிறேன்னு தெரியாமல் மாட்டிப்பேன்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம பிரணவ்னு ஒரு பையன் நடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் ஒரு நாள் சத்தம் போட்டேன், என்னடா நடிக்கிற டைம் ஆகுதுரா சீக்கிரம் போகணுண்டான்னு ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு அவன் சரியாக நடிக்கலை. சரி சத்தம் போட்டுவிட்டு அடுத்த நாள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினான். அப்பா ஏதோ சால்லாம் போட்டாங்க, சரி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சத்தம் போட்டுருந்தேன், ஏன்டா நீ நேற்று சரியாக நடிக்கலை பிரணவ் அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பா உங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாருண்ணே, அதான் சரியாக வர்றேன் அப்படியா சொல்லி தொலைக்க வேண்டியதான் அப்பா இருக்காருன்னு அப்பா கிட்டே பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் மாஸ்டர் நீங்கள் திட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு அப்படி தான் நீங்கள் திட்டி வேலை வாங்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட சார் அவங்க அப்பா வந்திருந்தாங்க என்ன சால்வெலாம் போடுறாங்க ஒரு மாதிரி அரசியல் இருந்தாரு. ஆமாம் அவங்க அங்கே பெரிய ஆளுங்கங்க. யார் பெரிய ஆளுங்கன்னா இல்லை அவங்க வந்து ஓபிஎஸோட பேரன் அப்படின்னாங்க. எப்பா இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது, நான் வேற சத்தம் போட்டு திட்டினேன். ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் மாட்டிப்பேங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க. இதில் நடித்த ஹரிணி ஆகட்டும் அபி ஆகட்டும் அப்புறம் குறிப்பாக ஒரு குட்டி பொண்ணை சொல்லணும் அவங்க இன்னைக்கு வரல வர முடியலன்னு சொல்லிட்டாங்க நம்ம கொட்டாச்சியோட டாட்டர் மானஸ்வி. இது என்னைய அள வச்ச ரெண்டு மூணு ஜீவன்கள் இருக்கிறாங்க, என்னென்னா மூணு ஜீவன்களுமே வாழ்ந்துட்டாங்க. ஏன் அழுதுன்னாச்சுன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் அழுகிற கேரக்டர் கிடையாது, எவ்வளோ வந்தாலும் தொண்டைக்குள்ளே அடிக்கிட்டு இப்படி ஓரமாக நிற்கிற கேரக்டரு. ஆனால் அது பொல பொலப்பட நான் அள வச்சது அந்த குட்டி பொண்ணு 7-8 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோ அழகாக நடிக்கிறா. நான் இப்போ கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்குமா அந்த சீன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கண்ணில் கிளிசர்லாம் போட்டுக்கோ அப்படின்னா, வேண்டாங்க இந்த திரும்ப நேரத்தில் தான் நான் கரெக்டாக அழுதுருவேன் அப்படின்னா கரெக்டாக திரும்ப நேரத்தில் அழுவா. மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி சரியுமா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இது எப்படி நடக்குதுன்னே தெரியல அந்த பொண்ணுகிட்ட. கூப்பிட்டேன் ஒரு நாள், கூப்பிட்டு தொடையில உட்கார வச்சு உனக்கு இது எப்படி முடியுது கிளிசர்னே இல்லாமல் நினைச்சா அழுகுறேன். இல்லை அங்கிள் எனக்கு நடந்த பேட் திங்ஸ் எல்லாம் நான் நினைச்சுப்பேன் அழுக வந்துடும் அப்படின்னா. 8 வயசுல என்ன பேட் திங்ஸ் நடந்திருக்கணும் அவளுக்கு. உண்மையிலே கடவுளுடைய வரம் பெற்ற குழந்தை அவா, நல்லா இருக்கணும். நன்றி கொட்டாச்சி அவர்களுக்கும். அப்புறம் இதில் நடித்த அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நான் கண்டிப்பாக சொல்லணும்னா மனோஜ் பரமஹம்சா சார் எனக்கு இந்த படம் ஃபுல்லாக பண்ணுறதா தான் வந்தார். ஒரு 4-5 நாளில் அவருக்கு இந்த பீஸ்ட் படத்துக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் அவருக்கு போயிட்டார். வெங்கடேஷ் சார் அதுக்கப்புறம் வந்தார். வெங்கடேஷ் சார் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். அதாவது இதை வந்து தன்னோட படமாக தூக்கி தலையில் வச்சு இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரியும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கிற படம் தான். இருந்தாலும் தன்னோட படமாக தூக்கி வச்சு அவருக்கு கண்டிப்பாக நான் லிங்குசாமி சார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் கூட சொன்னேன், அவர் பயங்கரமாக புகழ்ந்துகிட்டு இருந்தார் வெங்கடேஷ். டேய் அவன் வேற லெவலில் உள்ள ஒரு ஆள்றான், அவனுக்கு கரெக்டான ஒரு பிரேக் கிடைக்கணும், கரெக்டாக கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் சார். வாழ்த்துக்கள் மனோஜ் சாருக்கும், தேங்க்யூ. அப்புறம் நம்ம அண்ணன் நம்ம என்னோட வரலாறு ஃபுல்லாக பேசி முடிச்சுட்ட சிவாண்ணன், அவர் எங்கே இருந்தாலுமே ஒரு பயங்கரமான எனர்ஜி இருக்குங்க, பெரிய எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியோடு தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதை வந்து இப்போ சமீபத்தில் களமாயிட்ட நம்ம சிவசங்கர் மாஸ்டரோட அந்த சாங் திருடா திருடி, அந்த பாட்டில் இருக்கிற அதே எனர்ஜி இன்னைக்கும் இளமையோடய சுற்றிக்கிட்டு இருக்கிற வெள்ளத்தாடி வச்ச ஒரு அருமையான இளைஞர். நன்றி அண்ணன் எங்கள் படத்தில் பங்களித்ததுக்கு, எங்களை பற்றி பேசுனதுக்கு நன்றிகள். வேற நம்ம படத்தில் ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர் எதுவுமே பேச மாட்டாங்க, வேற பேசினாலும் ரியாக்ஷன் பெருசாக இருக்காது எப்பவுமே.
நன்றி, அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். முக்கியமாக ரீமா மேடத்தோட ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, நன்றிகள். கணியனோட ட்ரெஸ்ஸை பற்றியும் சொன்னாங்க, பாவம் அவருக்கு மட்டும்தான் படம் ஃபுல்லாக ஒரே ஒரு வேஷ்டி சட்டையை கொடுத்து முடிச்சுட்டேன்னு சொன்னாங்க. சந்தோஷங்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் அண்ணன் ரொம்ப கோமா இருப்பாங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆமாம் வரேன் வரேன், அதான் வரேன். சாம் மியூசிக் சார், சாம் சிஎஸ் மியூசிக் சார் வந்துட்டு சொல்லிட்டாரு, அவரே ஓடி வந்து கொடுக்குடுன்னு. ஐயோ எங்கே ஃபோன் எடுக்கலங்கிறது சொல்லிடப்போரு என்று அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வெளியே வாங்க உங்களை உள்ள வச்சு செய்கிற அப்படின்னு. அதாவது தமிழ்லேயே பேச தெரிஞ்சு, தமிழ்லேயே பாட்டு எழுதி, தமிழ்லேயே அழகாக அதை கன்வே பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு தமிழ் இலக்கியத்தை பேசினார் அவர். இந்த படத்தை பார்த்து பார்த்த உடனே எனக்கு சொன்னார், என்னங்க இவ்வளோ இமோஷனாக ஒரு படம் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு 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 மெட்டு போட்டுட்டு அந்த மெட்டுக்கு ஒரு டம்மி வரி போட்டது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. எப்படிங்க இவ்வளோ தமிழை டக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. சரி நான் கூட எழுதுவேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அழகாக எழுதுனது, தமிழில் எழுதி தமிழில் பாட்டு பாடி அவர் காட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே அவர் அப்பா பொண்ணுங்கள் படத்துக்கு எவ்வளோ அற்புதமாக மியூசிக் அமைச்சிருக்காருன்னு, நம்ம படத்துக்கு ரொம்ப அற்புதமாக. நான் வந்து ஒரே ஒரு ஒரு மோஷன் போஸ்டர் போட்டதுக்கு அதுக்கு ஒரு அற்புதமாக ஒரு மியூசிக் போட்டு கொடுத்துருந்தார். அதை பார்த்து நிறைய பேர் ஒரு 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 வாய்ஸ் மெசேஜ் கூட அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஒரு தம்பி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல, ஒரு என்னோட ஒரு பெரிய ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு. அவர் வாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அழுகிற லெவலில் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல உடைய மோஷன் போஸ்டர் நான் பார்க்குறப்பவே என் பொண்ணை நினச்சி நான் கதறிட்டேன் தம்பி. அதுலேயும் அந்த பின்னாடி வர்ற அந்த மியூசிக்கை பார்த்த உடனே எனக்கு நிப்பாட்ட முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் ஒரு வாய்ஸ் நோட் வந்துருந்துச்சு எனக்கு. அது அதை கேட்டுட்டு ஒரு ஃபேன் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப நன்றி சாம் சார், நீங்கள் வந்து தொழிலில் எவ்வளோ முக்கியமானவர்னு எனக்கு தெரியும். நான் சும்மா உங்களை கேலி செய்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறேன். பட் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் நீங்கள் பெரிய பில்லராக இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. மற்றபடி நான் யாரையும் விட்டுருக்கிறதுக்கு எடிட்டர் அப்புறம் எடிட்டர் சார் இன்னைக்கு வந்து 100 படத்தை முடித்து 100வது படத்தில் வந்து பெரிய பெரிய லெவலில் அவரோட வேலையை முழுசாக அவர் செஞ்ச எல்லா விஷயத்தை விட இந்த படத்தில் வந்து அவ்வளோ முழுசாக படத்தை பண்ணி படத்தை நிப்பாட்டியிருக்காருன்னா அதுக்கு காரணம் மாநாடு படத்தை நிப்பாட்டியிருக்கிற பிரவீன் கேஎல். அவர் இன்னைக்கு வர முடியலை, ஆந்திராவிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் அங்கே வேற படத்துலே இருக்கிறதுனால இங்கே வர முடியலன்னு சொல்லியிருந்தார். அவர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிள்ளை. தேங்க்யூ. அவரோட டீம் சந்தீப் அண்ட் கணேஷ், அவங்க யஷ்வந்த், எல்லா பசங்களுக்கும் நன்றி. என் கூட ஒர்க் பண்ண நம்மளோட அசோசியேட் டீம் கணேஷ், நம்ம பாஸ்கர், அப்புறம் வினோ, சந்தோஷ், முருகேஷ், எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், இந்த படத்துக்கு 2 பாட்டு எழுதியிருக்கிறது நம்ம வைரமுத்து சார். அவ்வளோ அற்புதமான வரிகளை எழுதி கொடுத்துருக்குறவங்க அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். யாரேனும் விட்டிருந்தா எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் படத்தை பாருங்கள்.